அலம்ல பொருள் ஒன்றை வாங்கி அதனுடைய விலை அதிகரிக்கும் வரை காத்திருந்து விற்பனை செய்வது கூடுமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய காலத்தில் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வியாக இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது பொதுவாக வியாபாரத்தை அல்லாஹுச்சாலா நமக்கு ஹலால் இருக்கிறான் நபிகள் நாயம் சுல்லா அலி அவர்களும் நபித்துவத்திற்கு முதல் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதேபோல் நபித்துவத்திற்கு பிறகு அவர்களிடம் அவ்வப்போது சில வியாபாரங்கள் காணப்பட்டிருக்கின்றன சஹாபாக்களுடைய மிக முக்கியமான ஒரு வருமான வழியாக வியாபாரம் காணப்பட்டிருக்கிறது என்பதை நாம் காணலாம் இப்போ வியாபாரத்தை பொறுத்தவரையில் பிரதானமாக விற்பவரும் வாங்குபவரும் விலையை பொருந்திக்கொள்கிற போது அந்த வியாபாரம் அனுமதிக்கப்பட்ட வியாபாரமாக அமைகிறது விலையுடைய விஷயத்தில் இந்த அடிப்படையில் பொருட்கள் சாதாரணமாக சந்தையிலே மலிவாக காணப்படும்போது அதனுடைய விலையேற்றம் வருகிற காலத்தில் விற்பதற்காக வேண்டி அந்த பொருட்களை ஒருவர் வாங்கி வைத்து பிறகு விலை கூடிய பிறகு அதை விற்பது கூடும் என்பதை உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் இது சாதாரணமான ஒரு காலத்திலே ஆனால் மக்கள் மத்தியிலே பொருள் தட்டுப்பாடுகள் நிலவுகிற போது அந்த நேரத்தில் விலையை அதிகரிப்பதற்காக அல்லது விலை அதிகரித்ததும் கூடிய விலைக்கு விற்பதற்காக ஒருவர் ஒரு பொருளை வைத்துக்கொள்வது என்பது பதுக்கல் என்று இஸ்லாத்திலே அடையாளப்படுத்தப்படுகிறது இவ்வாறு பதுக்கல் வியாபாரம் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு பாவமாக கருதப்படுகிறது பசூல் சலுல்லா அலேஹுவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா எஹ்து இல்லா ஹாத்தி உன் பொருட்களை பதுக்குகிறவன் பாவியை தவிர வேறில்லை என்று சொன்னார்கள் வேறு சில ஹதீஸ்களிலே அவன் அல்லாவினால் லானச் செய்யப்படுகிறான் அல்லாஹுடைய பொறுப்பிலிருந்து அவன் விடுபடுகிறான் என்பன போன்ற எச்சரிக்கைகள் வந்திருக்கின்றன அன்புள்ள சகோதர சகோதரிகளே வியாபாரம் செய்வது என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை நாம் ஈட்டிக்கொள்வதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஒன்றாகும் நம்முடைய பொருளாதாரம் ஹலாலானதாக அமைய வேண்டும் என்பதிலே ஒரு முஸ்லீம் எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் தன்னுடைய உடம்பிலோ தன்னுடைய பொருளாதாரத்திலோ தன்னுடைய குடும்பத்தினருடைய உடம்பிலோ ஹராம் கலந்துவிடக்கூடாது என்பதிலே ஒரு முஸ்லீம் எப்போதுமே தெளிவாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஹராமான முறையிலே பொருளீட்டி அதை உண்ணும்போது உடுக்கும்போது மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அல்லாஹ் அதை நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வதில்லை இரண்டாவதாக அப்படியான ஒரு நிலையிலிருந்து கொண்டு ஒருவர் துவா செய்வாராக இருந்தால் அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்வதும் இல்லை ஒரு துவா கபூலாக கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் இருந்து கொண்டு அல்லாஹுடத்திலே மன்றாடுகிறான் ஆனால் அவனுடைய உணவு ஹராம் உடை ஹராம் அவன் குடிப்பது ஹராம் அவனுடைய வாழ்க்கை ஹராத்தில் ஓடுகிறது என்று சொன்னால் அவனுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் என்று நாயம் அல்நாயம் சொல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் நம்மிடத்தில் எவ்வளவுதான் வசதிகளும் பொருளாதாரமும் செல்வாக்கும் இருந்தாலும் ஒரு கட்டம் வரும்போது மனிதன் அல்லாஹுடத்தில் மீழ்வதைத் தவிர அவனுக்கு வேறு வழி இருப்பதில்லை ஒரு நோய் வந்து விடுகிறது பணம் இருக்கிறது செல்வாக்கிருக்கிறது மருத்துவர்கள் கைவிடுகிறார்கள் என்றால் இவன் இந்த நேரத்தில் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அல்லாவின் பக்கம்தான் அவன் திரும்புகிறான் தன்னுடைய கைகளை தூக்குகிறான் ஆனால் இவனுடைய உடம்பில் ஓடுகிற இரத்தம் ஹராமானது என்றால் அந்த பிரார்த்தனை அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய பொருளாதாரம் ஹலாலான முறையில் நமக்கு வர வேண்டும் என்பதில் நாம் எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் அதேபோல நாளை மறுமையிலே மஷ்ஷர் அலி அல்லாஹுலா நம்மை எழுப்பி நம்மிடத்திலே அவன் நான்கு பிரதானமான கேள்விகளை கேட்பான் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நம்முடைய பாதங்களை நாம் அசைக்கவே முடியாது அந்த நான்கு கேள்விகளிலே ஒன்று அன் மாலிகி மின் அன் அன்பஹூ உன்னுடைய பொருளாதாரம் எப்படி வந்தது எப்படி நீ அதை செலவு செய்தாய் என்கிற கேள்வி அல்லாஹு தாலா கேட்பான் எனவே நம்முடைய பொருளாதாரம் பற்றி மறுமையிலே கேள்வி கணக்கிருக்கிறது என்ற பயத்தோடு பொருளாதாரத்தை தேட வேண்டும் அதே போல் அல்லாஹுடைய தூதர் சலல்லா அவர்கள் சொன்னார்கள் குல்லுலஹ்மின் நபத் அமினி ஃபன்னார் அவுலாபிகி ஹராமில் வளர்ந்த உடம்புக்கு தகுதியான இடம் நரகம்தான் என்று சொன்னார்கள் இவ்வாறான நிறைய எச்சரிக்கைகளை குரானிலும் ஹதீதிலும் பிழையான தவறான ஹராமான முறைகளில் பொருளீட்டுகிறவர்களுக்கு வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் இப்போதுள்ள சூழ்நிலை குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் அவ்வப்போது பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்படுகிறது அந்த தட்டுப்பாடுகள் ஏற்படுகிற போது வியாபாரிகள் உடனடியாக பொருட்களை பதுக்குகிறார்கள் விலை ஏறியதும் அதை விற்பதற்காக அல்லது விலையை ஏற்றுவதற்காக இந்த இரண்டுமே பாவமாகும் இவ்வாறு உழைப்பதை விட பிச்சை எடுப்பது சிறந்ததாகும் இவ்வாறு மக்களுக்கு சிரமத்தை கொடுத்து அநியாயம் இழைத்து பொருளை சம்பாதிப்பதை விட மற்றவர்களிடத்தில் கையேந்தி பிச்சை எடுப்பது பரவாயில்லை என்று சொல்ல வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு சந்தர்ப்பத்திலே நபீல் நாயம் சுலுல்லா அலிஸ்லம் அவர்கள் மக்கள் எல்லோரும் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது சொல்கிறார்கள் யா ஷரத் துச்சார் வியாபாரிகளே என்றவர்களை அழைக்கிறார்கள் எல்லோரும் ரசூல் சல்லுல்லா அலிஸ்லம் அவர்களை நோக்கி தங்களுடைய பார்வைகளை செலுத்துகிறார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக வியாபாரிகள் மறுமையிலே பாவிகளாகத்தான் எழுப்பப்படுவார்கள் நிச்சயமாக வியாபாரிகள் மறுமையிலே பாவிகளாகத்தான் எழுப்பப்படுவார்கள் இல்ல மனித கல்லாக சதக வியாபாரம் செய்கிற போது தக்குவாவோடு நடந்து நல்ல முறையில் நடந்து உண்மை பேசி வியாபாரம் செய்த வியாபாரிகளை தவிர மற்ற அனைவரும் பாவிகளாகவே எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னார்கள் இந்த ஹதீர் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை வியாபாரம் நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது இந்த வியாபாரத்தை ஹலாலான முறையில் செய்து ஹலாலாக நாம் சம்பாதிக்க வேண்டும் குறிப்பாக சந்தையிலே பொருட்களுக்கான விலைகள் ஏறுகிற போதும் மக்களுக்கு பொருட்கள் தேவை ஏற்பட்டு அந்த பொருட்களின் பால் மக்கள் தேடலில் இருக்கிற போதும் நிச்சயமாக பொருட்களை பதுக்கி அவற்றை விற்பனை செய்வது என்பது உண்மையிலே ஹராமாகும் பெரும் பாவமாகும் இதிலிருந்து நாம் மீண்டு வசூசலாக வலகி வசல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைக்குரியவர்களாக மாற வேண்டும் புகாரியிலே வருகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ரஹீம் அல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இத பாஇஸ்டரா ஒரு மனிதன் வாங்கும்போதும் போதும் விற்கும் போதும் தாராள தன்மையோடு நடந்து கொண்டால் அவனுக்கு அல்லா ரஹமத் செய்வானாக என்று சொன்னார்கள் அந்த பிரார்த்தனைக்குரியவர்களாக நாம் எல்லோரும் மாறுவதற்கு அல்லா தௌஃபிக் செய்வானாக வ ஆஹ்ரு தவானா அனில் அஹமதுல்லா ரபுல் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்கூ